கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமா வரும். சிங்கம் சிங்கலா தான் வரும். கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவைதான் வெளியே மிருகம் உள்ளே கடவுள் இறங்க முடியாததை நான் எங்கும் எப்பவும் எதுனாலும் கண்ணுல நெருப்போட கையில முறுக்கோட நெஞ்சில தில்லோட வார்த்தையா நின்னு சமாளிக்கிறான் பாரு. இப்ப நம்ம பிளே பண்ண எல்லா டைலாக்ஸுமே ஒன்னாம் கிளாஸ் குழந்தைகிட்ட போய் கேட்டா கூட இது இவங்கதான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரியான டைலாக்ஸ் தான் நான் வந்து உங்களுக்கு பிளே பண்ணி காமிச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, நம்ம சினிமா டைலாக்ஸ் பொதுவா சொன்னாலே நிறைய பேருக்கு தெரியும். அதை வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில வந்து ரொம்ப ஃபன்னியா வந்து சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஓகே, இந்த வாய்ஸ சொல்லியிருப்பாங்களே, இந்த வாய்ஸ்ல வந்து நான் மாத்தி மாத்தி கொடுத்துருக்கேன். அவங்க யாரு, அவங்க என்ன டைலாக் சொன்னாங்கன்னு நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இப்ப எதுக்கு நம்ம இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த டைலாக்ஸ்லாம் வந்து கண்டிப்பா தெரியும். ஆஃப்கோர்ஸ் நமக்கு வந்து நல்லாவே பதிஞ்ச ஒரு டைலாக்ஸ். ஆனா வந்தே மாதரம், ஜெயஹிந்த், இதெல்லாம் வந்து ப்ரிவிலேஜ் ஸ்லோகன்ஸ்னு இதே போல நிறைய ஸ்லோகன்ஸ் இருக்கு. இதெல்லாம் எதுக்கு வந்து என்ன மீனிங், இதுக்கெல்லாம் என்ன மீனிங், யாரு சொன்னாங்க, அதெல்லாம் வந்துட்டு நமக்கு நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. அந்த மாதிரி இருக்கிற ஒரு அஞ்சு விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது கண்டிப்பாக மிஸ் பண்ணாம பாருங்க. ஆஸ் அ இந்தியன் சிட்டிசன் வி ஷுட் நோ தீஸ் திங்ஸ். டூ வாட்ச் இட் டில் தென், டோன்ட் ஸ்கிப் த வீடியோ. This is Inia. You're listening to Inia's Talk. First one, நம்ம என்ன பார்த்தோம்னா, ஜெய் ஜவான் ஜெய் கிசான். ஜவான் அப்படின்னா காவலர்கள், கிசான் அப்படின்னா விவசாயிகள். ஜெய் ஜவான் ஜெய் கிசான் அப்படின்னா காவலர்கள் வாழ்க விவசாயிகள் வாழ்க அப்படின்றதுதான் இதோடைய பொருள். இது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, லால் பகதூர் சாஸ்திரி, செகண்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அப்பதான் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க ஜெய் ஜவான் ஜெய் கிசான். செகண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, சத்தியமே விஜய் தே, சத்தியமே விஜய் தே அப்படின்னா வாய்மையே வெல்லும் அப்படின்றதுதான் இதோடைய பொருள். இது யார் முழக்கமிட்டானா, மதன் மோகன் மாளவியா அவர்கள், இவங்க தான் வந்து முழக்கமிட்டாங்க. இவங்க யாருன்னா, இந்திய நேஷனல் காங்கிரஸ்ல பிரசிடண்டா இருந்திருக்காங்க, ஒன் ஆஃப் த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். இதை 1918ல வந்து சம பாப்புலர் ஆயிருக்கு. தேர்ட் ஒன் நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, வந்தே மாதரம். வந்தே மாதரத்தை யார் இயற்றுனாங்கன்னா, பக்கிம் சந்தர் சாட்டர்ஜி அவங்க தான் இயற்றுனாங்க. இதுக்கு என்ன பொருள்னா, அம்மா நான் உன்னை வணங்குகிறேன் அப்படின்றது தான் பொருள். இது எந்த புக்ல இடம்பெற்றிருக்குன்னா, ஆனந்த மடம் அப்படின்ற புக்ல தான் இது வந்து இடம்பெற்றிருக்கு. இது யார் பாடினாங்க அப்படின்னா, ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். முதல் முதல்ல இது வந்து சான்ஸ்கிரிட்ல தான் இது வந்து எழுதப்பட்டுச்சு. நம்பர் ஃபோர்த் ஒன் என்னது நம்ம பார்த்தோம்னா, காரோ யா மாரோ. இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. எல்லாருக்குமே தெரிஞ்சதா, அப்போ வந்து எனக்கு புரியலையே அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, காரோ யா மாரோ அப்படின்றது டூ ஆர் டை, செய் அல்லது செத்து மடி. நம்ம காந்தியடிகளால முழக்கமிட்ட ஒண்ணுதான். அவர் வந்து சொல்லும் போது இது ஹிந்தியில சொன்னாரு, அவர் சொன்ன வார்த்தை இதுதான், காரோ யா மாரோ. ஃபிஃப்த் ஒன் என்னதுன்னா, ஜெயஹிந்த். ஜெயஹிந்த யார் முழக்கமிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அபல் ஹாசன் சாஃப்ரோனி அவர்கள் தான் முழக்கமிட்டிருக்காங்க. ஆனா இதுல வந்து ஒரு குழப்பம் இருக்கு, யாரு முதல்ல இது வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றதுல அங்க இன்னும் குழப்பம் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஓகே, ஜெயஹிந்தோடைய ஃபுல் ஃபார்ம் என்னது நம்ம பார்த்தோம்னா, ஜெய் ஹிந்துஸ்தானி கி அப்படின்றதுதான் ஜெயஹிந்தோடைய ஃபுல் ஃபார்ம். இதோடைய மீனிங் என்னதுன்னா, விக்டரி ஆஃப் இந்தியா, இந்தியா வாழ்க அப்படின்றது தான் ஜெயஹிந்தோடைய பொருள். நம்ம சேனல்ல நம்ம எதை பத்திலாம் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜென்ரல் இஷ்யூஸ், சினிமா நியூஸ், ஸ்போர்ட்ஸ் நியூஸ், டெக் நியூஸ், ரேங்கிங் வீடியோஸ் அப்படின்னு பல விதமான விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். டாப் ஃபைவ், ஸ்பை ஏஜென்சிஸ், இந்த உலகத்துல இப்ப என்னெல்லாம் போயிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் எந்த மாதிரி டாபிக் எல்லாம் பேசணுன்றத கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இனியஸ்டாக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.